தொடர்கின்றன. தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் இடியுடன் கூடிய மழை பெய்யும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தமிழக கடலோர பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு நிலை நீடிப்பதாலும் வெப்பசலனத்தின் காரணமாகவும் தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களில் பல்வேறு இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு இடியுடன் கூடிய மழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மைய பொறுப்பு இயக்குநர் குழந்தைவேலு தெரிவித்துள்ளார். கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக திருச்சியில் 11 சென்டிமீட்டர் மழையும் விருதாச்சலத்தில் 10 சென்டிமீட்டரும் தொழுதூரில் 7 சென்டிமீட்டர் மழையும் பெய்துள்ளதாக அவர் கூறினார். வெப்பச்சலத்தின் காரணமாகவும் தமிழ்நாட்டில் அநேக இடங்களில் நல்ல மழை பெய்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக திருச்சி விமான நிலையத்தில் 11 சென்டிமீட்டர் மழையும் விருத்தாச்சலத்தில் 10 சென்டிமீட்டர் மழையும் தொழுதூரில் 7 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. இந்நிலையில் நேற்றிரவு சென்னை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் பலத்த காற்றுடன் மழை பெய்தது. மடத்துக்குளம் பகுதியில் பள்ளிகள் மூடப்பட்டு மாட்டுத் துழுவமாகும் அபாய நிலை ஏற்பட்டுள்ளது. மடத்துக்குளம் வனச்சரகத்திற்குட்பட்ட குளிப்பட்டி, மாவடைப்பு, குறுமலை உள்ளிட்ட 18 மலைவாழ் கிராமங்களுக்கான 10 பள்ளிகள் கட்டப்பட்டு 10 ஆசிரியர்கள் நியமிக்கப்பட்டனர். இந்நிலையில் அந்த பள்ளிகளுக்கு ஆசிரியர்கள் பணிக்கு வராததால் பள்ளிகள் மூடப்பட்டுள்ளன. பள்ளிகள் தொடர்ந்து மூடப்பட்டுள்ளதால் அவைகள் மாட்டுத் துழுவமாக மாறும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதனால் மலைவாழ் மக்களின் குழந்தைகள் கல்வி கற்பது கேள்விக்குறியாகியுள்ளது. இங்கே தங்கிறதுக்கு எங்களுக்கு வசதி இல்லை. அதனால நாங்கள் வந்து இங்கே எங்கே தங்கி இங்கே குழந்தைகளை படிச்சு கொடுக்கறது, படிக்க வைக்கிறது என்ன சொல்கிறாங்க. பள்ளிக்கூடம் திறக்கிறது இல்லைங்க, அப்படியே புதறேறி கிடக்குது. அவங்க வர்றதே இல்லைங்க சரியா. ஏதாவது ஒரு நேரம் வந்து பார்த்துட்டு குழந்தைகளுக்கு பிஸ்கட்டு முட்டையும் கொடுத்துட்டு போயிடுறாங்களுங்க. சென்னை அசோக் நகரில் உள்ள ஆஞ்சநேயர் ஆலயத்தின் கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. அசோக் நகரில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ ஆஞ்சநேயர் ஆலயம் பல லட்சம் ரூபாய் செலவில் புனரமைக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து யாகம் வளர்க்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இந்த கும்பாபிஷேகம் விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். உள்ளாட்சி தேர்தலுக்கான விருப்ப மனு கொடுப்பதற்கான தேதி நீட்டிக்கப்பட்டுள்ளதால் தேமுதிக தொண்டர்கள் உற்சாகத்துடன் மனு தாக்கல் செய்து வருகின்றனர். தேமுதிக சார்பில் உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட விருப்ப மனு வாங்குவதற்கான தேதியை நீட்டிக்க வேண்டும் என்று தமிழ்நாடு முழுவதும் கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கோரிக்கை விடுத்திருந்தனர். இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட தேமுதிக நிறுவனத் தலைவர் கேப்டன் விஜயகாந்த் விருப்ப மனு பெறுவதற்கான காலக்கெடுவை வரும் 18 தேதி வரை நீட்டிப்பதாக அறிவித்திருந்தார். இதையடுத்து தமிழ்நாடு முழுவதும் உள்ள தேமுதிகவினர் பலர் விருப்ப மனுக்களை பெற்று பூர்த்தி செய்து கொடுத்து வருகின்றனர். விருதுநகரில் உள்ள கட்சி அலுவலகத்தில் உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடுவதற்காக கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் மகளிர் அணியினர் ஆர்வத்துடன் மனு கொடுத்து வருகின்றனர். அவர்களிடம் மாவட்ட தேர்தல் பணி பொறுப்பாளர் எம் ஷெரீப், மாவட்ட செயலாளர் காளிராஜன் ஆகியோர் விருப்ப மனுவை பெற்று வருகின்றனர். இதேபோல் ராமநாதபுரம் மாவட்ட தேமுதிக அலுவலகத்தில் மாவட்ட செயலாளர் ஜின்னா மற்றும் தேர்தல் பொறுப்பாளர் முருகானந்தம் ஆகியோரிடம் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் மகளிர் அணியினர் உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடுவதற்காக விருப்ப மனு கொடுத்து வருகின்றனர். ஆச்சரியம் ஆனால் உண்மை. இன்று நாம் காண இருப்பது தமிழ் திரைப்பட பாடலை இசைத்து பாடும் வெளிநாட்டு ரசிகர்கள் பற்றி. சிவாஜி படத்தில் ஏ.ஆர். ரகுமான் இசையமைப்பில் வெளியான பல்லே லக்கா பாடல் பிரபலமாகி பட்டி தொட்டியெங்கும் புகழ் பரப்பியது. அந்த பாடலை இசையும் மெட்டும் பிறழாது பாடுகிறார்கள் அமெரிக்காவை சேர்ந்த இன்னிசை குழுவினர். இசைக்கு மொழிபேதம் ஏது?
கணவனுக்கு பாலூட்டும் பசு, கம்போடியாவில் நிகழும் அதிசயம். விவரம் இடைவேளைக்கு பிறகு.